வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 1/8/2023 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சோபகிருது வருடம், ஆடி மாதம் 16ஆம் தேதி. இன்றைக்கு பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, திருவோண விரதம். தென்காசி மாவட்டம் சங்கரங்குடி ஸ்ரீ கோமதியம்மன் தபசு காட்சி, விருஷப ஆரூட தரிசனம், லோகமானிய திலக தினம், காகித தினம், உலக தாய்ப்பால் தினம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 7:45 வரை, செவ்வாய்க்கிழமை ராகாலம் மாலை 3:40 வரை. இன்றைக்கு மேல்நோக்கு நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டமியாருக்குனா திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை, உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திப்புகள் சுகூட்ட காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும் போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான ரிஷபம் ராசினிகளை, நட்பு பலப்படும், நட்பு வலை விரியும், நட்பு ஒட்டாரம் விரியும், புதிய நட்பால் புன்னகை போக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும் மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். இருந்தால் வாகன சட்டங்களை மைத்து நடந்து கொள்ளவும். வெளியூர் தகவல் சம்பந்தப்பட்டவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மிதனம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறு நாளாக இருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் அனுபவம் கூடும், அரசியல் அனுகூலம் கூடும். புதிய சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. கூட்டணிகளால் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் மாற காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் சீராக அமையும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். அன்பான கடகம் ராசினிகளே, மனதில் பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நெருடல் இருக்கலாம். இருந்தாலும் சமாளித்து கட்டுவீர்கள். இயல் இசை நடக்கத்துறை ஏற்றம் காணலாம். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. சின்னத்திருவினத்திற்கு புதிய வாய்ப்புகளை பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருந்து விழாக்கள் சென்று வரலாம். விருதுகள் பல பேர காத்திருக்கிறீர்கள். அன்பான சிம்மம் ராசினிகளை, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். கோபத்தை விட்டு விடுங்கள், கொடுத்து கை கொள்ளுங்கள். வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. புதிய வண்டி வாகனம் ஒரு சில அமைய காத்திருக்கிறது. ஆடை அபரட்சிக்கு பெண்களுக்கு நிறையவே அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். அன்பான கன்னிராசினைகளே, மன அமைதி கூடும், ஆனந்தம் கூடும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தியானம் யோகா போன்ற சிறப்பாக ஈடுபட காத்திருக்கிறீர்கள். தெய்வீக சிந்தனை கூடும். மனம் வளம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். புதிய சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. இருந்தாலும் சந்திப்புகள் கவனம் தேவை. ஆன்லைன் பிஸ்னஸ் இவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான துளராசினிகளை, மனதில் தெளிவு ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். சண்டை சிச்சல் வராமல் பார்த்துக் கொள்ளவும். பிள்ளைகளால் துறைகள் குறைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றுலா வகையிலே மணக்க சொல்ல வராமல் பார்த்துக் கொள்ளவும். இதுவரை பெற்றோர் மருத்துவ சொல்ல கட்டுக்கூட காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளை, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். சந்திப்புகள் சுகம் கூட்டும். வரங்கள் வரமாமையை காத்திருக்கிறது. தங்கமெடி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய கடைகள் திறக்கூட வாய்ப்புகள் அமையலாம். நகை அடிப்படை பொருள் விழிப்போடு செயல்பட வேண்டும். பிளாட்டினம் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். சிறு துறை சிவர் குறுந்து சிவர் கூடுதலாக லாபம் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான தனுசு ராசினிகளை, மன உறுதி கூடும், மன திடம் கூடும். பேச்சு நிதானம் தேவை. பேச்சில் கடுமை வேண்டாம், கோபம் வேண்டாம். வார்த்தைகள் கவனம் வேண்டாம். சொல்லுகின்ற சொல்லிலே கவனம் தேவை. கவனமாக பேசினால் சாதிக்கலாம். மனோ திடம் கூடும், மனதீரியம் கூடும். வரங்கள் வரமாமைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளை, பெருமைகள் பலப்படும், புலப்படும். காரிய வீட்டிக்கை கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அட்டை பேப்பர் உற்பத்தி சிறு விற்பனை சிறுவன் முன்னேற்றம் காணலாம். எழுது பொருட்கள் உற்பத்தி சிறு வெளிப்பாடு செயல்பட வேண்டும். கொடுக்கலாங்களை கூடுதல் கவனம் தேவை. வங்கி சார்ந்த வழி வெளிப்பாடு செயல்பட வேண்டும். அன்பான கும்ப ராசினிகளை, சாந்தமான சொல் ஏற்படும். மன கசப்புகள் மரமான போராட்டங்கள் மாறும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் கல்பித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீனம் ராசினிகளே, மன அமைதி கூடும், ஆனந்தம் கூடும். பாக்கியில் வசூலாகும் கடந்துள்ள குறைய காத்திருக்கிறது. புதிய வியாபாரம் அமைய காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மருந்து வணிகர்கள் உற்பத்தி சிறு விற்பனை சிறு நல்ல முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். போக்குவரத்தால் விழிப்பில் செயல்பட வேண்டும், விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிட நிகழ்ச்சி, நான் பொதுவாக சிவன் கோவிலிலே நந்திக்கு குறுக்கே செல்லக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.